சென்னைக்கு வரும் பெண் காவலர்கள் ஹாப்பியோ ஹாப்பி கெடைச்சாச்சு சூப்பர் கெஸ்ட் ஹவுஸ் தமிழகத்தின் வெளி மாவட்டங்களிலிருந்து பணி நிமித்தமாய் தலைநகர் சென்னைக்கு பெண் காவலர்கள் வரவேண்டிய சூழல் அடிக்கடி வருவதுண்டு அதுபோன்ற தருணங்களை நினைத்தாலே பெண் காவலர்கள் ரொம்பவே பதட்டம் அடைவார்கள் காரணம் என்னவென்றால் சென்னையில் வந்து நல்ல லாஜ்களில் ரூம் போட்டு தங்கும் அளவுக்கு அவர்களுக்கு பயணத்தொகை இருப்பதில்லை அதோடு அவர்கள் தங்கும் இடம் போதிய பாதுகாப்பாகவும் பயணத்துக்கு வசதியாகவும் இருப்பது உறுதியில்லை அதனாலேயே எந்த ஒரு வேலைக்காக சென்னைக்கு செல்ல வேண்டுமென்றாலும் பிற மாவட்ட பெண் காவலர்கள் ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லி தட்டிக்கழிக்கவே செய்வார்கள் முன்பு சென்னைக்கு வரும் பெண் காவலர்கள் தங்குவதற்கு வால்டாக்ஸ் ரோடு ஐசெக் தெருவில் ஒரு பெண் காவலர்கள் ஓய்வு இல்லம் இருந்து வந்தது அது மிகவும் சேதமடைந்து போன காரணத்தால் அங்கு தங்க முடியாமல் போனதிலிருந்தே பெண் காவலர்களின் சிரமம் நீடித்து வந்தது இப்போது அந்த பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைத்துவிட்டது ஆம் ஓய்வு இல்லத்தில் இருந்த பழுதுகள் முழுமையாக நீக்கப்பட்டு புத்தம் புதிதாக ஹைடெக் வசதிகளுடன் புனரமைக்கப்பட்டுள்ளது இங்கு பெண் காவலர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் சிசிடிவி கேமராக்கள் நல்ல தண்ணீர் வசதி படுக்கை வசதி என நட்சத்திர விடுதி போன்று மாறியிருக்கிறது இந்த பெண் காவலர்கள் ஓய்வு இல்லத்தை ஜனவரி பனிரெண்டாம் தேதியன்று சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் சந்தீப் ராய் ராத்தூர் திறந்து வைத்து முழுமையாக பார்வையிட்டு ஆய்வு நடத்தினார் தற்போது இந்த ஓய்வு இல்லத்தில் இருபத்தி ஓரு அறைகள் மற்றும் பதினைந்து படுக்கைகள் கொண்ட ஒரு பொது அறையும் உள்ளன இந்த பொது அறையில் நாற்பத்தி இரண்டு பெண் காவலர்களும் தனி அறைகளில் இருவர் விதம் நாற்பத்தி இரண்டு காவலர்களும் தங்க முடியும் எனவே வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் பெண் காவலர்கள் இனி இங்கு நல்ல வசதியுடன் தங்குவதற்கு இயலும் இங்கு தங்குவதற்கு கட்டணம் ஒரு விஷயமே இல்லை என்பதால் இந்த தகவல் பெண் காவலர்கள் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் சென்னை பெருநகர காவல் கூடுதல் ஆணையாளர் அஸ்ராக்கர் இணை ஆணையாளர்கள் அபிஷேக் தீட்சித் தேவராணி துணை ஆணையாளர் ஸ்ரேயா குப்தா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இனிமேல் பெண் காவலர்கள் நிம்மதியா வரலாம் மகிழ்ச்சியாக தங்கிவிட்டு போகலாம்